ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. சாட்டர்டேனால எனக்கு லீவு. நான் வந்து சாட்டர்டே வந்து பெருசாக உருப்படி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதில் நான் இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கலர் நூல் எடுத்திருக்கேன். அப்புறமா நமக்கு வந்து கம் வேணும், ஒரு குச்சி, என்கிட்ட வந்து ஒரு இரும்பு ராட் இருக்கு, அதனால் அது வச்சுருக்கேன். அப்புறமா கத்திரிக்கோள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக பாம்பாம் பால்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம நிறைய மெத்தடில் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கட்டுற மாதிரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுற்றணும். நம்ம எத்தனை வாட்டி சுற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்கான பாம்பாம் பால்ஸ் கிடைக்கும். நான் வந்து ஒரு 50-55 டைம் சுற்ற போகிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் பண்ணுறேன். சுற்றிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம் இங்கே. அதுக்கப்புறமா நம்ம இந்த கைக்கு நடுவில் விட்டுருந்தோம்ல, விரலுக்கு நடுவில், அதை அப்படியே ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டிடணும். கட்டிட்டு இதை அப்படியே நம்ம தள்ளிட்டுரும். கட்டிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முடிச்சு போட்டுட்டோன்னா நமக்கு கலராது. இந்த மாதிரி வெட்டிட்டு நமக்கு வந்து நல்லா ஈவனாக வரணும் அப்படின்னா லேசாக இந்த ஓரங்களை வந்து முடி வெட்டுற மாதிரி லைட்டாக வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வரும். அதுக்காக இந்த மாதிரி நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இதை வெட்டும்போது முடி வெட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி நமக்கு வந்து அடர்த்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய வாட்டி சுற்றிக்கலாம். 200 டைம் சுற்றினோம்னா நல்லா பெருசாக அழகாக வரும். இந்த வாட்டி நான் வந்து ஒரு 150 தடவை சுற்றி காமிக்கிறேன், எவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்ப்போம். 48, 49, 150. இப்போ இதை வந்து நம்ம கட்டி பார்க்கலாம். ஐயோ, விரலெல்லாம் வலிக்குதுனால டைட்டாக அழுத்தி விட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் இதில் வந்து நம்ம நாட்டை போட்டுட்டு ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா எல்லாம் அங்கங்கே ஓடி போயிடும்னு நினைக்கிறேன். சரியான டைட்டாக இருக்குது, ஏதோ பொட்டலத்தை புதைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து நல்லா டைட்டாக கட்டியாச்சு. பழைய மாதிரி ரெண்டு சனம் வெட்டி விட்டுடலாம். கட் பண்ணவே முடியல, அவ்வளோ திக்காக இருக்குது. நல்ல கத்திரி எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கத்திரியை கொஞ்சம் ஜாங்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணால் 50 வந்து இங்கே இருக்குது, இது வந்து 150. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொங்க விடுறதுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஓரம் இருக்குல்ல, இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இதை விட்டுட்டு இந்த பெருசாக இருக்கிறத கீழே வச்சுருக்கேன். அப்புறமா இந்த ஸ்பூலில் இருந்து ஒரு 55 வாட்டி போது மாதிரி நான் சுத்த போகிறேன். இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த குட்டியாக ஒரு எண்டு விட்டுருந்தோம்ல, அதையும் இந்த பெருசாக இருக்கிறதையும் வந்து நாட் போடணும் நடுவில் வச்சுட்டு. அப்போ இந்த மாதிரி அழகாக தொங்குற மாதிரி வந்துடும். நான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன், இதுவே அழகாக இருக்குது. இனி இதை வந்து நம்ம குச்சியில் சுற்றிடணும். அதுக்கு முன்னாடி இந்த ராடில் வந்து இந்த ரெண்டு நூலையும் வச்சு நான் சுற்ற போகிறேன். அழகாக சுற்றி வச்சாச்சு. இனி வந்து இந்த பாம்பாம் பால்ஸை வந்து ஆர்டர் படி கட்டி வைக்க போகிறேன். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வரைஞ்சது. நடுவில் இருக்கிறது வந்து அலாண்ட்ரோட கை. இது வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அங்கங்கே ஷேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஃபுல்லாக கரெக்டாக வரல, ஏதோ வந்துச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுக்கு கீழே இப்படி வைக்க போகிறேன்.
என்னடா ட்ரெஸ்ல எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க காட்டு என்ன பண்ணனு காமி மியாம் மியாம் தான் நீ என்ன பண்ணி வச்சிருக்க காட்டு இது சாப்பிட கொடுத்தது சரி இது யாருக்கு அம்மாக்கு லிப்ஸ்டிக் எடுக்கலாமா எடுக்கலாமா இது அம்மாக்கு அப்பாக்கு அது இல்லை இது அம்மாக்கு எடுக்கலாமா ஆ என்ன பண்ணி வச்சிருக்க இங்க வச்சு தச்சிருக்க அங்க வச்சு தச்சிருக்க ட்ரெஸ் காமி மியாம் மியாம் ட்ரெஸ் தான் ட்ரெஸ் காமி ட்ரெஸ் எல்லாம் தைக்கலாமா நாளைக்கு சண்டே நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியுமா சேர்ந்து மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் கடலில் போய் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சின்ன குழந்தைங்க இல்லை யாருக்காச்சும் மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை இதுக்கப்புறம் பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் சாரி அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் வந்து முன்னாடி அடிக்கடி வந்து ஃபிஷிங் போவோம் ஆனால் அங்கெல்லாம் கடல் இருக்காது வெறும் அந்த சின்ன சின்ன குளம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அங்கே வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் அப்புறமா ரொம்ப வருஷமாக ஃபிஷிங்கே போகல இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் டிரைவில் வந்து கேல்வஸ்டன் பீச் இருக்குது போன வாட்டி பீச் போயிருந்தப்போ அங்கே நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ தான் மலரும் நினைவுகள் வந்துச்சு சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்து வச்சுருக்கோம் அவங்க வந்து தூண்டிலும் பெயிட்டும் கொடுத்துருவாங்க இந்த வாட்டி பார்க்கலாம் மீன் கிடைக்குதான்னு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பெர்மிட் வாங்கணும் அது இருந்தால் தான் நம்ம வந்து ஃபிஷிங் எல்லாம் வந்து வேறு ஏதாச்சும் பண்ண முடியும் அது இல்லாமல் நம்ம மீன் பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து இல்லீகல் அதனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நான் இப்போ தான் வாங்க போகிறேன் இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான் இந்த வெப்சைட்க்கு போயிட்டு நமக்கு என்ன லைசன்ஸ் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஷிங் ஹண்டிங் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபிஷிங் மட்டும் எடுக்க போகிறேன் இது வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் டெக்ஸஸில் இருக்கிற எந்த கடல் குளம் எதில் வேணாலும் போய் ஃபிஷிங் பண்ணிக்கலாம் இப்போது சண்டே காலையில் 5 மணி ஆகுது வீட்டை விட்டு 6:30 மணிக்கு முன்னாடி கிளம்புறது தான் பிளான் இப்போ தான் வந்து நான் லைசன்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்தேன் இதில் வந்து 100% நம்ம கட்டின 100% காசும் வந்து பார்க் அப்புறமா வந்து ஃபிஷிங்காகவே செலவு பண்ணிடுவாங்க பீச்னாலே நமக்கு வந்து சுண்டல் தான் ஞாபகத்துக்கு வரும் நான் வந்து நேற்றுக்கு நைட்டே கொஞ்சம் சுண்டலை ஊற வச்சுருக்கேன் இனி அதை வந்து நம்ம வேக வைக்கணும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கூட்டு பண்ண போகிறேன் ஃப்ரெண்டு வந்து சாதம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்புறமா மீன் பிடிச்சி ரொம்ப டயர்டாயிரும்ல அதுக்காக வந்து ஒரு டீயும் போட்டு ஃப்ளாஸ்கில் வைக்க போகிறேன் இதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நான் கொஞ்சம் நல்லாவே வேக வைக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுனால ட்ரை ஆயிரும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறமா நல்லா சுட சுட மீன் பிடிச்சிட்டு டயர்டாக இருக்கும்ல அதனால சுட சுட ஒரு டீ போட்டுட்ருக்கேன் அடுத்தது காலையில் சாப்பாடுக்கு நான் வந்து இன்ஸ்டன்ட் இட்லி பண்ணியிருக்கேன் கடலை மாவு வச்சு பண்ணுவோம்ல அதுதான் பண்ணியிருக்கேன் ஏன்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அப்புறமா இது கூட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இங்கேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா பாப்பாவும் இப்போ தான் எந்திரிச்சா அதனால் இப்போயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா சரியாக இருக்காது இனி எல்லோரும் ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு கிளம்பிட வேண்டியது தான் எல்லா வாட்டியும் இந்த மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக போவேன் இந்த வாட்டி கொஞ்சமாவது மீன் கிடைக்கணும் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு இங்க பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்கல்ல இங்கதான் போய் மீன் பிடிக்கணும் நம்ம நாங்க வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்ப காலையிலயே வந்தா நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து 5 மணிக்கே வந்துட்டாங்க நாங்க வந்து கொஞ்சம் லேட் தான் இது வந்து ரொம்ப குட்டி மீன் தான் மாட்டியிருக்கு பேபி ஃபிஷ் அதனால் இதை வந்து மறுபடியும் நம்ம கடல்லையே விட்டுறலாம் கடல்லையே விட்டுற போகிறேன் இதுவும் சின்ன மீன் தான் மறுபடியும் இதை விட்டுறலாம்
போயிடுச்சு. பிஜன் குடுத்தியா? ஐஸ் பாக்ஸ்ல போடுறத கட்டிடுமா? ஆமா ஆமா ஆமா. மீன் பிடிச்சாச்சா? மீன் பத்தியா? ஃபிஷ். கேட் ஃபிஷ் என்ன குத்திட்டு போயிடுச்சு. இது வந்து பெல்ட் ஃபிஷ். நம்ம ஊர்ல வந்து வாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இதுல வந்து ரெண்டு கிடைச்சது. இது ரெண்டாவது. இப்படி ஷார்ப்பா இருக்குன்னு பெரிய பல்லு பத்தியா? கடிச்சிரும் கடிச்சிரும் கடிச்சிரும். ஆமா நோஸ் நோஸ். இன்றைக்கி ரொம்ப வெயில். அலாண்ட்ரா வந்து ஓட்ட ஓட்ட போட்ட மாதிரி ஒரு ஷூ போட்டிருந்தா. வெயிலில் அவள் காலில் அந்த தடும் பதிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து கிளம்பிடலான் இருக்கோம். ரொம்ப வெயில் அடிக்குது இப்போது. பாய் பாய். எங்கே போகிறீங்க? டோட்டிஸ் பக்கக்கா? ஆ. பீச் மாதிரி இங்க பஜ்ஜியெல்லாம் இருக்காது. அதனால இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து வீட்டுல இருந்தே போட்டு வந்தாங்க. இது நம்ம போட்ட டீ காலையில. இந்த மீன்லாம் ஏழு கிடைச்சிருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நல்லா இருக்கு. அப்புறமா இது பெல்ட் ஃபிஷ்ல வந்து ரெண்டு. அப்புறமா இந்த சின்ன சின்ன மீன் வந்து கேட் ஃபிஷ். ஆமா கேட் ஃபிஷ்ல வந்து 10 இருக்கு. இவ்வளவு ஃப்ரெஷ் நம்ம கடல்ல இருந்து டைரக்டா எடுத்துட்டு போய் வீட்டுல போய் சமைக்க போறோம் இன்னைக்கு. வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க வந்து காலையில கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டு அப்புறமா மத்தியானம் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு சாயங்காலம் கொஞ்ச நேரம் மீன் பிடிக்கணும் அப்படிதான் பிளான். ஆனா வந்து சரியான வெயில், பயங்கர வெயில். அடிச்ச வெயிலுக்கு நானும் அலாண்டறோம் அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிட்டோம். அப்புறமா எல்லாருக்கும் கொஞ்சம் டயர்டானோன்னு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம சூப்பரா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மீன்களுக்கெல்லாம் அழகாக மசாலா தடவி வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் வியட்நாமீஸ் கடை இருக்கும். அங்கே வந்து எப்பயாச்சும் ஃப்ரெஷ் மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வரக்கூடிய எல்லா மீனுமே வந்து ஃப்ரோசனாக தான் இருக்கும். கப்பல்லே பிடிச்சிட்டு ஐஸ் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. எப்பயாச்சும் ஒரு சில நாள் மட்டும் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். அதுவே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பர் ஃப்ரெஷ் மீன்கள். நம்மளே போய் பிடிச்சிட்டு வந்ததுனால இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். டடா, மீனெல்லாம் அழகா பொரிச்சாச்சு.
கேட்ஃபிஷ் பிடிக்கிறப்போ பார்த்தா அவ்வளோ பெருசாக இருந்தது. இப்போ பாருங்க ஒரு சுண்டு வரல் சைஸில் தான் இருக்குது, நெத்லி மீன் சைஸில் தான் இருக்குது. ஆனால் கேட்ஃபிஷ் வந்து கொஞ்சம் மோசமான மீன். நான் வந்து வாஷ் பண்ணுறப்போ என்னை ஒரு வாட்டி குத்தி விட்டுடுச்சு அதோட முள் வச்சு. அப்புறம் அதை கொஞ்சம் பத்திரமா நம்ம கட் பண்ணணும். இவர் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீனை இப்போ தான் நான் நீ வரியா டேஸ்ட் பண்ண வரியா? வா வா உட்கார். இது என்னது மீனா? ஃபிஷ் ஃபிஷ் பார்க்குறியா? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா இருக்கா? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்படியே நம்ம ஊர்லலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட். எப்பவுமே இங்கே ஃப்ரெஷ்ஷுன்னு சொன்னாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. மீன் வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே அப்படி இருக்கு. லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு சாதத்தோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் குழம்பு கூட்டெல்லாம் ரெடியாக தான் வச்சுருந்தேன். ஆனால் டேஸ்ட் பண்ணுறக்கிற பேரில் 10 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு பாஸ் வந்து $12 ஆச்சு. அப்புறமா வந்து லைசன்ஸும் நம்ம எடுத்தோம். ஆனால் லைசன்ஸ் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை மீன் பிடிச்சா கூட நமக்கு நல்லா லாபம் தான் நினைக்கிறேன். ஆனால் $12 அவங்க எல்லாமே கொடுத்தாங்க. ஃபிஷிங் ராட், அப்புறமா வந்து அதுக்கு பெயிட் எல்லாமே கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக நாங்கள் வந்து அந்த குளம் அந்த மாதிரி தான் போய் மீன் பிடிச்சிருக்கேன். ஆனால் கடலில் பிடிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. சுத்தமாக ஒன்று கிடச்சாலே போதும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் ஒன்று கிடச்சதுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாரும் அவ்வளோ பெரிய பெரிய மீன் பிடிச்சிட்டு சும்மா தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து சின்ன சின்ன மீன் கிடச்சாலும் போதும், ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி கடந்து கத்திட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருக்குமே இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க எல்லாருமே. அந்த சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃப்ரெஷ் மீனுக்கு இந்த காசு கண்டிப்பாக ஒர்த்து தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிது, நிறைய மீன்களும் கிடச்சிது, 2 கடியும் கிடச்சிது எனக்கு. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். நீயும் சொல்றியா? டாட்டா பாய். குட்டி ஃபிஷ்ஷா? குட்டி ஃபிஷ் யாருக்கு? உனக்கு அம்மாக்கு ஃபிஷ் இருக்கா? இந்த பெரிய ஃபிஷ் அம்மாக்கா? இதுவா? இது ரொம்ப குட்டியெல்லாம் இருக்கு. அம்மாக்கு இது போதுமா? போதுமா? அப்போ இந்த பெரிய ஃபிஷ் யாருக்கு? அப்பாக்கா. அம்மாக்கு? அம்மாக்கு இந்த குட்டி ஃபிஷ்ஷா? அம்மாக்கு இந்த குட்டி ஃபிஷ்ஷா? சரி, அம்மாக்கு எத்தனை ஃபிஷ்ஷு? 5 ஃபிஷ் தருவியா? சரி சரி. அந்த பெரிய ஃபிஷ் அப்பாக்கா? அந்த பெரிய ஃபிஷ் அம்மாக்கு தருவியா? இந்த குட்டி ஃபிஷ் அம்மாக்கு? அம்மா. இது அம்மா ஃபிஷ்ஷா? இது அப்ப. இது யாரு? அண்ணா. அண்ணியாவா? அவையாரு. அவையார் பாட்டி. கீழே இப்படா, அதெல்லாம் எடுக்காத மக்கள். இன்னும் கீழே எடுத்து வச்சு தட்டா. ஆமா, ஏற்கனவே அவ்வளோத்தையும் இதை கிழிச்சு தான் போட்டு வச்சுருக்கா அவள. என் நூல் கட்டெல்லாம் எப்படி ஆக்கி வச்சுருக்கா பாருங்க, எதையுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி எடுத்து வச்சுருக்கா. போ போ, நீ அங்கே தள்ளி போ. புது டிசைன் உனக்கு தோணுதா? என்ன மாதிரி டிசைன் உனக்கு தோணுது? அப்படி எந்த பாரு, அப்படி வைக்கலாமா? டப்பால் என்னென்ன கலர்? ஒயே ஒயே தான் இருக்கா, வேற ஒன்றும் இல்லையா? அந்த பால் மம்மி சுத்திட்டு இருக்காங்க, அது வைக்கணுமா உனக்கு? போடாங்க. கொசு பின்னாடி கடிச்சு தள்ளி போடாமா. இப்ப வரே அம்மா. ரொம்ப சூனம் சுத்த தெரியுமா? அடிபட்டுட்டா? அவன் டைனோசர் அடிச்சுட்டான் உன்னைய. ஐயோ பாவம், எங்கடா இடிச்சது? அப்படி அங்க வா, கம்பா சி கம்பு இடிச்சிட்டு பிள்ளே. ஐயோடா, ரொம்ப நடிக்காதீங்க, நான் தள்ளி போங்கடா. வலிக்குதா? அப்படியா? ஒரு பாம்பாம் பாலையாது ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ண விடுறீங்களா? நானும் வந்ததுல இருந்து 25 பால் பண்ணிட்டு இன்னும் ஒண்ணு கூட ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணி அந்த ராடை வச்சு இப்ப போட்டுடலாமா? இதுல ஒட்டிடுமா? அண்ணன் தான். இது அப்பாக்கது இல்லடா, இது அம்மாக்கது தாடா. அப்பாக்கா? என்ன அப்பாக்கு? இது குடு, இது குடு. இங்க பாரு,
இது ஒரு ஓட்டை இருக்கு, இத இது அப்பா கொடு, அது அம்மாக்கு வாங்கி தந்துடு. எடுக்கவே விட மாட்டா போல இருக்கு, இது கொஞ்சம் தள்ளி நில்ற மாதிரி அலான்ற கொஞ்சம் தள்ளி நில்லு. இதுவே அழகா இருக்கு. இனி இதை வந்து இந்த கம்புல அதுல தான் தொங்க விட போறேன். எல்லாமே அழகா ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் பேச விடுற ஒரு டூ மந்த்ஸ் பார்த்து பத்திரமா டைனோசர்லாம் பத்திரமா இருக்க சொல்லனா. ஆ, டைனோசருக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பொறுமையாக வந்தால் போதும்.